கிரீட்டிங்ஸ் சார். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவில் அறிமுகமாகிறது அமுல் பால் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் மிகப்பெரிய பால் கூட்டுறவு அமைப்பான அமுல் முதல் முறையாக அமெரிக்காவில் பால் விற்பனையில் ஈடுபட உள்ளது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மிச்சிகன் பால் அப்படிங்கிற அந்த உற்பத்தியாளர்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டு தான் இந்த ஒரு விஷயம் சாத்தியமாகிறது சரிங்களா. அதுதான் அடுத்த பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் வாயிலாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவின் பால் கூட்டுறவு வரலாற்றிலேயே முதல் முறையாக அமுல் நிறுவனத்தின் பால் தான் அமெரிக்காவில் விற்கப்படவுள்ளது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பால் வகைன்னு சொல்ல முடியாது, பால் நிறுவனம் அமெரிக்காவில் போய் முதல் முறையாக பால் விற்க போகிறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அமுல் நிறுவனம் தான். ஸோ அமுல் நிறுவனத்தை பார்த்தோம்னா, குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை கூட்டமைப்பில் உள்ள பால் விற்பனையாளர்கள் அமுல் என்ற பிராண்ட் பெயரில் இந்தியாவில் பால் விற்பனை செய்து வருகின்றனர் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ வல்லபாய் பட்டேல் அவர்கள் கூட இந்த ஒரு அமுல் நிறுவனம் வர்றதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருப்பார், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பார் சரிங்களா. ஸோ அமுல் உலகம் முழுவதும் 50 நாடுகளுக்கு பால் பொருட்களை ஏற்றுமதி செய்து வருகிறது. கடந்த 15 ஆண்டுகளாக அமெரிக்கா சந்தைகளுக்கும் பால் பொருட்களை ஏற்றுமதி செய்து வருகிறது அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ உலகம் ஃபுல்லாக இந்த அமுல் நிறுவனத்தோட பால் பல நாடுகளுக்கு போயிட்டு வருது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, இருந்தாலும் அமெரிக்காலேயே போய் அமெரிக்காவுக்கு பால் விற்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்க போகுது சரிங்களா. எனினும் தற்போது தான் முதல் முறையாக அமுல் பெயரில் அங்கு பால் விற்பனை செய்யப்பட உள்ளது. ஸோ அமுலுங்கிற பிராண்ட் பேருக்கு கீழே இந்த பால் விற்பனை அப்படிங்கிறது நடக்க போகுது சரிங்களா. ஸோ அதுதான் இதனுடைய முக்கியத்துவமாக இருக்கு சரிங்களா. அமெரிக்காவில் அமுல் பிராண்டின் கீழ் 3 லிட்டர் பால் பேக்குகள் அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த புதிய பால் இந்தியாவில் உள்ள அதே கலவையை கொண்டிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ அப்போ இந்த ஒரு நியூஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அமெரிக்காவில் இந்த அமுல் பால் அப்படிங்கிறது அறிமுகமாக போகுது. ஸோ குஜராத்தை சேர்ந்த ஒரு கூட்டுறவு நிறுவனமாக இருந்தது தான் அமுல். கடைசியில் அது எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அமுல் அப்படிங்கிற ஒரு கோஆப்ரேட்டிவ் மில்க் அசோசியேஷனாக மாறுது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதனுடைய உற்பத்தி அப்படிங்கிறது 50 நாடுகளுக்கும் மேலே போயிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கே நம்ம கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக வந்து இந்த அமுல் பால் அப்படிங்கிறது ஏற்றுமதி செய்யப்பட்டு இருந்தாலும், அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மிச்சிகன் பால் நிறுவனம் அப்படின்னு அங்கே ஒருத்தவங்க இருக்காங்க அமெரிக்காவில். அமெரிக்காவில் மிச்சிகன் ஸ்டேட் இருக்குது, மிச்சிகன் அப்படிங்கிற ஒரு பால் நிறுவனமும் இருக்குது ஓகேவா. ஸோ அந்த பால் நிறுவனத்தோட அமுல் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதன் அடிப்படையில் அந்த மிச்சிகனோட அவங்களோட ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி தான் அமுல் நிறுவனம் இப்போ அமெரிக்காவிலேயே போய் பால் விற்க போகிறாங்க ஓகேவா. அந்த அமுலுங்கிற பிராண்டுக்கு கீழே அந்த பால் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ அதுதான் இந்த ஒரு செய்தியில் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. இன்னைக்கு செய்தித்தாளை பார்த்த வரைக்கும் நமக்கு இம்பார்ட்டண்டான விஷயங்கள் பெருசாக எதுவுமே இல்லை சரிங்களா. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இருந்துச்சு நமக்கு. ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க, பழைய கரண்ட் அஃபேர்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டைம் யூஸ் பண்ணிங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ நாளைக்கு டிஎன்ஏ லிமிட் பண்ணலாம். தேங்க்யூ.